ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கேரளா டூர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கம கம கமன்னு ஒரு ஸ்மெல், என்னடா திடீர்னு இவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு நாங்களும் சரி உள்ளுக்குள்ளே வரலான்னு உள்ளே வந்து நாங்களும் பார்த்தா ஒரு டேங்க்லேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு கரும்பு சாறு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ பெரிய கடாயில், இவ்வளோ பெரிய கடாயை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த கடாய், நீங்களுமே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கடாயை ஃபுல்லாக கரும்பு சாறாக ஒரு டேங்க் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வீட்டில் வச்சுருக்க சின்டாக்ஸ் டேங்க்கு மாதிரி ஃபுல்லாக கரும்பு சாறு, அதை நல்லா சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டேன், வாங்கினா எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொன்னே. ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. அந்த இடத்துல அவ்வளோ அந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு அவ்வளோ ஸ்மெல்லு இருந்துச்சு, நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த கரும்பு சாறை ஃபுல்லாக கொதிக்க கொதிக்க நல்லா காய்ச்சுறாங்க. அது இங்கிட்ட ஒரு ஆள் அங்கிட்ட ஒரு ஆள் நல்லா பெரிய கரண்டி, ஆமாம் இவ்வளோ கடாயே இவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்டி வேணும்ல, அதனால் அவ்வளோ பெரிய கரண்டியை வச்சு நல்லா கிண்டுறாங்க. இந்த மாதிரி கிண்டி தான் வெள்ளம்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம இத்தனை நாள் இதை பார்த்ததே இல்லை வெள்ளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. வெள்ளம் வாங்கி சாப்பிட்றதோட சரி, நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துருக்கோம், சரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எல்லாம் வாங்க வந்து பாருங்கன்ட்டு எல்லாத்துக்கும் காமிக்கிறோம். நீங்களும் பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்குறக்கே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பாவம் அதை கிண்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, கை வலிக்குமா, ஏன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்குது. அதை போட்டு அவங்க மல்லு கட்டி தான் கிண்டுனாங்க. சரி ஓகே, நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சிட்டு அதை அப்படியே வேறு சைடு இன்னொரு சைடு வந்து ட்ரே மாதிரி இருக்குது, நல்லா பெரிய ட்ரே, அதில் அப்படியே ஃபுல்லாக சிப் பண்ணிடுறாங்க. இங்கிட்ட அதுக்கு இன்னும் கொஞ்சம் சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதனால தான் தம்பி அங்கிட்டு காய்ச்சிட்டு இங்கிட்ட அதை திருப்பி மாற்றுறோம் அப்படின்னாங்க. ஆ சரி ஓகேண்ணே, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்கள், நாங்கள் அதை அப்படியே பார்த்துக்குறோம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னோ. ஓகே தம்பி, நீ வாட்டுக்கு ஓரமானிட்டு பாரு, பக்கத்தில் வந்துடாத, மேலே பட்டுச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னாங்க. ஓகே ரைட்டு விடுங்கண்ணே, நீங்கள் வாட்டுக்கு பண்ணுறதை பண்ணுங்கண்ணே அப்படின்னு நாங்கள் வாட்டுக்கு ஓரமானிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம், சாரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு நல்லா ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க, அந்த சட்டிலையுமே கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக இங்கிட்ட மாற்றிடுறாங்க, ஏன்னா அடுத்து அவங்க லோட் பண்ணும்போது நிறைய அடி பிடிச்சிருமா. இங்கிட்ட எல்லாத்தையும் மாற்றிட்டு இங்கிட்டு திருப்பி இன்னொரு கிண்டு கிண்டுறாங்க. என்னடா அவங்களாம் அங்கிட்ட கிண்டிங்க திருப்பி இங்கிட்டு கிண்டுறீங்கன்னு கேட்டாக்க, இல்லை தம்பி இங்கிட்ட அதை கிண்டணும், கிண்டிட்டு அதுக்கு மேலே சில பவுடர்லாம் போடணும்னு சொல்லி சில பவுடர்லாம் போட்டாங்க. அந்த பவுடர் போடும்போது இன்னும் சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு. என்ன போடணும்னு கேட்டால், சுக்கு திப்பிலி இந்த மாதிரி பவுடர்லாம் போடுவோம் தம்பி, அப்போ தான் இன்னும் நல்லா கம கமன் இருக்கும், சீக்கிரம் நல்லா ட்ரை ஆகும், கட்டியாக வரும், இப்படிலாம் பண்ணி தான் ஒரு வெள்ளம் தயாரிக்கிறோம்னாங்க. சரி ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இவ்வளோ நாள் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அப்படியே கூட ஒரு பாயை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அவங்களும் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்த திப்பிலி, அதில் வந்து ஏழு விதமான மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு கிண்டுறாங்க. சரி ஓகே ரைட்டு விடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.